நாங்குநேரி பகுதியில் நடைபெற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுவனையும் அவரது சகோதரியையும் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய சார்பில் இன்றைக்கு மருத்துவமனையில் நானும் நம்முடைய மதிப்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் நேரடியாக சந்தித்து முதலமைச்சருடைய சார்பில் எங்களுடைய ஆறுதலை அவர்களுக்கு தெரிவித்தோம். அவர்களுக்கான உதவியும் செய்யப்பட்டுள்ளது. எங்களை உடனடியாக இந்த சம்பவத்தை அறிந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து உடனடியாக நேரிலே சென்று அனைவரோடும் சென்று ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு அரசு எல்லா விதத்திலும் உடனிருந்து உதவிகரமாக இருக்கும் என்ற செய்தியை அவரிடத்தில் தெரிவிக்க சொன்னார்கள். அப்படி தெரிவிக்க சொன்னதோடு மாத்திரம் அமைந்து விடாமல் என்னை மாத்திரம் அனுப்பிவிட்டதோடு மட்டும் அமைந்து விடாமல் முதலமைச்சர் அவர்களே அந்த பையனுடைய தாயாரிடத்தில் அவர்களே நேரிலே பேசி ஆறுதல் தெரிவித்ததோடு அரசின் சார்பாக அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாத வகையில் எல்லா வகையிலும் அவர்களுக்கு அந்த உதவிகளை அரசு செய்யும் என்றும் மாண்பு முதலமைச்சர் அவர்களே நேரிலே அந்த தொலைபேசி வாயிலாக அவருடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய ஆறுதல்களை தெரிவித்து அரசு அவர்களோடு உடன் நிற்கிறது என்கின்ற உறுதியும் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். மருத்துவமனையினுடைய சார்பில் அந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான உயர் சிகிச்சைகளும் நல்ல முறையில் வழங்கப்பட்டிருக்கிறது. பிளாஸ்டிக் சர்ஜரி தேவையாக இருந்து அதுவும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் உடல் தேறி வருகிறது, நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அரசாங்கம் இந்த விஷயத்தில் முழுமையாக அவர்களோடு இருக்கிறார்கள். குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு இந்த விஷயத்தில் நிச்சயமாக உறுதியான நடவடிக்கை